ரெடிமேட் சேமியா எடுத்து வாங்கியிருக்கேன் நான். உங்களுக்கு எல்லா கடையிலும் கிடைக்கும் இந்த மாதிரி சேமியா, ராகி சேமியா வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நீங்கள் வேணும்னா திருவிக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு தான் இப்போ வந்து அரைக்க போகிறேன். அது கூடயே அந்த தேங்காய் கூடயே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு நான் அரைச்சிக்க போகிறேங்க. அப்புறம் நாட்டு சக்கரை வந்து இந்த தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்திருந்தேன், அதில் ஒரு ரெண்டு கப்பு நான் எடுத்திருக்கேன். அவங்க அவ்வளோ கிண்டிப்பை எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ராகி சேமியா வந்து தண்ணியில் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. கொஞ்சம் இந்த மாதிரி முழுகிற மாதிரி அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே வந்து நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இட்லி பாத்திரம் வந்து நான் தண்ணி சூட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது மேலே வெள்ளை துணி போட்டிருக்கேங்க பாருங்கள். தண்ணி கொஞ்சம் விட்டு இந்த துணி போட்டு மேலே வச்சுருக்கேன் நான். தண்ணி சூடாயிருச்சு, இன்னொரு தடவை அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் தேங்காய் அரைச்சதுக்கப்புறம். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் நான் இப்படி மிக்சியில் அரைச்சிட்டேன், நீங்கள் வேணும்னா திருவிக்கோங்க. நான் இப்படி தான் அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்படி இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்கும். அதுக்குள்ளே மேலே வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. பற்ற வச்சுட்டு துணி பாருங்கள், ஈர துணியை நினச்சி போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு உங்களுக்கு வேணால் வேறு பாத்திரத்தில் சேர்த்திட்டு கூட அப்புறம் சேர்த்திக்கோங்க. நான் இப்போ வந்து அப்படியே சேர்த்துறேன். ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். பண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த துணியை வந்து நல்லா இப்படி மூடி வச்சுருங்க. இப்போ என்கிட்ட சின்ன துணியாக இருக்காங்காட்டிக்கு அப்படியே நான் இது பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் காஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் பற்ற வச்சனால கை வைக்க முடியல. நீங்கள் முதல்ல இந்த மாதிரி செஞ்சுட்டு பற்ற வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு பெரிய துணி இல்லாதனால நான் மேலேயும் ஒரு துணி இப்படி மூடிக்கிறேங்க. நீங்கள் ஒரே துணி இருந்ததுன்னா அப்படியே மூடி வச்சு செஞ்சிருங்க. மூடி வச்சுக்கலாம் ஒரு ஆவி வர வரைக்கும். கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஆன வந்து அந்த இட்லிக்கு வேகும் இல்லைங்களா, ஆவி வெளியில் காற்று வரும் இல்லைங்களா, அப்படி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியமாக வச்சுருக்கேன் நான். ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். அஞ்சு ஒரு எட்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்க்கலாங்க. நான் மொதல் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த துணி மூடி வச்சுருக்கனால அந்த ஆவி வந்து வெளியில் போகல. எடுத்துக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. உங்களால் எடுக்க முடிஞ்சால் இப்போ கூட எடுத்துடலாம். இப்போ எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வெள்ளம் வேற போட போகிறோம் இல்லைங்களா அந்த நாட்டு சக்கரை, அதனால் நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா வெந்திருக்கும். மொதல் வந்து ரஃப்பாக இருக்கும், இப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு எடுக்க முடியலன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பயங்கரமாக சுடுது. திருப்பிக்கலாம்,
பாருங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சைடு எடுத்து வச்சு. தெரியுதுங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நெய் வந்து தண்ணியில் சூட் பண்ணுறேன்னா போயிட்டு அந்த நெய்யில் தண்ணி பூரா கலந்துருச்சுங்க. நீங்கள் ஒரு ஸ்பூன் இதில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. மிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட நார்மல் சர்க்கரையும் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே எங்கள் பாப்பா நேற்று கடையில் வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்தோடனே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குமா சொல்லிகிட்டே இருந்தது. சரி செய்யலாம் அப்படின்னு செஞ்சு அப்படியே உங்களுக்கும் காமிக்கலாம்னு காமிச்சிட்ருக்கேங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சூடு இருக்கும்போதே சேர்த்திங்கன்னா நல்லா அந்த வெளியும் சர்க்கரையெல்லாம் கலந்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. என்னோடய நெய் வந்து தண்ணியில் கலந்துருச்சுங்க, அதனால் இப்போ என்னால் இதில் சேர்த்துக்க முடியல. ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சில பேர் வந்து வாழைப்பழம் தொட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக கலக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் கலந்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து இனிப்பு வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு வேணும்னாலும் இப்படி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது மேலே வந்து சாதாரண வெள்ளை சர்க்கரை தூவி விட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வாழைப்பழம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் மட்டும் நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள் சூப்பரான ராகி சேமியா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் பொடி பொடியாக செஞ்சுக்கலாம். இது கரெக்டான அளவாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.